வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நடிகர் கார்த்தி தொடர்ந்து சிறந்த படங்களை நடிச்சுட்டு வந்திருக்காரு. தற்பொழுது பொன்னியின் செல்வம் படத்துக்கான தனது கதாபாத்திரத்தை முழுமையாக நடிச்சு முடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து டூடி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் திருமண படத்திலையும் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காரு. இந்த படத்தின் பதவிப்பு மதுரையில் தொடங்கியிருக்கு. இதை தொடர்ந்து சர்தார் படத்தில் மீதமுள்ள காட்சிகளை கார்த்தி அவர்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த படங்களை தொடர்ந்து கைதி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கைதி படத்தின் இரண்டாவது பாகம் வரும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட இணைஞ்சு கைதி 2 நடிக்கிறாரு. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சைமா அவார்டில் சிறந்த படத்துக்கான அவார்டை வாங்கியிருக்கு. நமது சார்பாக நன்றி தெரிவிக்கும். இவர்களை தொடர்ந்து அருண்ராஜா காமராஜும் கார்த்திகேயன் ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அந்த கடை வந்து ஆரம்பிக்கும் கட்டத்தில் இது போன்ற இயக்குநர்கள் தொடர்ந்து கார்த்திகிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற சினிமா செய்திகளை அறிய நான் ஸ்டாப் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.